हेलो फ्रेंड्स वेलकम टू अवर अपडेट चैनल इनकी नाम वो चिकन बिरयानी मणपानी एप्डी अभी पी पाक अद्कुना नम वीडियो पिछड़ी लाइक पड़ूंग शेर पड़ूंग कंपा सब्सक्रेबूंग वांग वीडियो को இப்போ வந்து சிக்கன் எடுத்துக்கணும். இந்த சிக்கனை வந்து நம்ம முத வந்து ஊற வைக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கு வந்து சிக்கன்ல 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 ஸ்பூன் chili powder, தேவையான அளவு salt. தயிர் நம்ம பிரியாணிக்கு எவ்வளவு தயிர் எடுத்துக்கோமோ அந்த தயிரை வந்து இதல ஊத்திட்டு நல்லா ஊற வச்சிரணும். ஒரு 1/2 an hour 10 minutes வரை ஊறணும். அது நம்ம பிரியாணி பண்றதுக்கு முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இத பண்ணி வச்சிருவோம். ஓரமா பண்ணியாச்சு, நல்லா ஊறட்டும். 11 minutes later இப்போ நம்ம வந்து பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிரலாம். இப்போ நான் வந்து அடுப்புல வந்து மண் சட்டி வச்சாச்சு. காஞ்சதுக்கு அப்புறம் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் வந்து ஒரு 50 ml ஆயிலும் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். விட்டுட்டு ரெண்டு பச்சை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு வந்து தாளிக்கிறதுக்கு. நல்லா தாளிச்சதுக்கு அப்புறம் வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை எடுத்து நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கணும். அது வந்து கோல்டன் ப்ரவுன் ஆகணும் ஃபஸ்ட்டு. அது இந்த கோல்டன் ப்ரவுன் தான் இந்த பிரியாணியோட டேஸ்ட்டே. ஆனால் கருகிடக்கூடாது, நல்லா ப்ரௌன் ஆகட்டும். இப்போ பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனவுடனே நான் ஒரு 5-6 பச்சை மிளகாய் காரத்துக்கு போட்டிருக்கேன். போட்டுட்டு புதினா மல்லி அதையும் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கணும். நல்லா வதங்கி வரும்போது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம வந்து ஏற்கனவே 2 ஸ்பூன் வந்து நம்ம ஊற வைக்கிறதுக்கு போட்டிருக்கோம். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டுக்கணும் தாளிக்கிறதுக்கு. அதையும் போட்டுட்டு உப்பு போட்டுட்டு நல்லா வந்து தாளிக்கணும். தாளித்ததுக்கப்புறம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்தளவு வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கோம்ல சிக்கன், அந்த சிக்கனையும் நல்லா இதில் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அது வதங்கணும். சிக்கன் வந்து வேகணும். இப்போ நம்மளுக்கு அந்த அளவு வந்து வேகணுங்க அளவு நல்லா வதங்கணும். இன்னும் இப்போ இந்த மசாலாக்கு ஏற்ற மாதிரியான 1 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டிருக்கேன். போட்டுட்டு ஒரு தக்காளி அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு மூடி வச்சுருவோம். A few minutes later இது கொஞ்ச நேரம் வேகணும். சிக்கன் வேகணும். இந்த பாருங்கள் நல்லா இப்போ வந்து சிக்கன் வெந்து வந்துருச்சு. தண்ணி ஆட் பண்ணிடலாம். நான் வந்து 2.5 டம்ளர் வந்து அரிசி எடுத்ததுனால 5 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். A few minutes later இப்போ நம்ம வந்து பிரியாணி மசாலா ஆட் பண்ணிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. 3 ஸ்பூன் பிரியாணி மசாலா நான் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி அரிசியை வந்து நம்ம வந்து 1/2 hour முன்னாடியே கழுவிட்டு ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அரிசியை இப்போ நம்ம வந்து அதில் போட்டுடலாம். தண்ணியால் கொதிச்சு வருது. இப்போ வந்து ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழம், அதாவது 1 ஸ்பூன் எலுமிச்சம்பழச்சாறு போட்டுட்டு அதை நல்லா ஒரு கிளறிட்டு அப்படியே வந்து நம்ம மூடி வச்சிட வேண்டியதுதான். இந்த மாதிரி தண்ணி நல்லா வத்திடணும். தண்ணி சுத்தமாக தண்ணி வத்துனதுக்கு அப்புறம் நம்மளுடைய பிரியாணி கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து மண்பானையிலனால நம்ம மூடி வச்சிட்டோம்னா ஒரு 10 minutes சிம்மில் போட்டுட்டோம்னா தம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மண்பானையில் இருக்கிற சூடே வந்து நம்மளுக்கு வந்து நல்லா பிரியாணி வந்து கரெக்டான பதத்துக்கு கொண்டு வந்துடும். அதான் மண்பானையில் செய்கிறபோது ஒரு ஸ்பெஷல். ஸோ இப்போ வந்து நம்ம கிட்டத்தட்ட பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 minutes இருக்கட்டும். இருந்ததுக்கப்புறம் நம்ம பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் தக்காளி வந்து இது ஒன்றும் ஸ்பெஷல் கேட்டிங்கன்னா தக்காளி நான் ஒரு தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கேன். தயிர் தான் வந்து நான் ஒரு 5 ஸ்பூன்லேருந்து 6 ஸ்பூன் வரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.